Story.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 41 அதனுடைய 1 வசனத்தை நாம் வாசிப்போம். 41 1 வசனத்தில் 2 வருஷங்கள் முடிந்த பின்பு என்று பார்க்கிறோம். இந்த 2 வருஷங்கள் என்று நாம் காணும்போது ஆதியாகமம் 40 அதனுடைய 12 வசனத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டியது உண்டு. யோசேப்பு சிறைச்சாலையிலே இருந்தார். ஆதியாகமம் 39:20 வசனத்தில் யோசேப்பை சிறைச்சாலையில் வைத்தார்கள். அப்படி சிறைச்சாலையில் இருந்தபோது அவனோடு வைக்கப்பட்ட 2 பேர்கள் கைதிகளாக இருந்தவர்கள், ஒன்று பான பாத்திரக்காரன், இன்னொருவன் ரொட்டி சுடுகிறவன். இந்த பான பாத்திரக்காரனுடைய சொப்பனம் அந்த சிறைச்சாலையில் வைத்து 40:12-13 அந்த வசனங்களில் யோசேப்பு அதனுடைய அர்த்தத்தை அவன் சொல்லுகிறான். இந்த அர்த்தத்தை அவன் சொல்லும்போது 3 நாளைக்குள்ளே நீ இழந்து போன வேலை உனக்கு மறுபடியுமாய் கிடைக்கும், நீ மறுபடியுமாய் அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் நின்று நீ திராட்சரசம் பிழிந்து ராஜாவுக்கு கொடுப்பாய் என்று இந்த யோசேப்பு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்னான். அவன் சொன்னது போலவே எல்லாம் நிறைவேறியது பானபாத்திரக்காரனுடைய வாழ்க்கையில். ஆனால் அந்த 40:14 வசனத்தில் இந்த யோசேப்பு பானபாத்திரக்காரனை பார்த்து அவன் சில காரியங்களை சொன்னான். நீ இந்த 3 நாளைக்கு பிறகு அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் நிற்பாய், அப்படி நிற்கும்போது என்னை குறித்து நீ யாரிடத்தில் சொல்ல வேண்டும், ராஜாவினிடத்தில் சொல்ல வேண்டும், என்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்ய வேண்டும், வெளியில கொண்டு வர வேண்டும் என்று அவன் அந்த பான பாத்திரக்காரனிடத்தில் கேட்டான். அப்பொழுது இந்த பான பாத்திரக்காரன் எல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு சிறைச்சாலையிலிருந்து அவன் கடந்து போனாலும் அவன் அரண்மனையில் அந்த வேலை கிடைத்த பிறகு, அரண்மனையில் அந்த வாழ்க்கை அவனுக்கு மறுபடியுமாய் கிடைத்த பிறகு அவன் யாரையும் மறந்து போனான். 41 அதனுடைய கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கும் போது பானபாத்திரக்காரன் யோசேப்பை என்ன செய்து போனான் என்று பார்க்கிறோம், மறந்து போனான் என்று பார்க்கிறோம். யோசேப்பு நினைத்திருக்கலாம், இன்னும் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள சிறைச்சாலையிலிருந்து வெளியிலே வந்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் 2 வருஷமாக எதுவுமே நடக்கவில்லை. அவன் எதிர்பார்த்த விடுதலை, எதிர்பார்த்த அந்த ஒரு ஜெயம், அந்த ஒரு மாற்றம் அவனுக்கு எதுவுமே நடக்காமல் 2 வருஷம் சிறைச்சாலையினுடைய அந்த வேதனை, அந்த கஷ்டங்களை அவன் அனுபவித்தான். சங்கீதம் 105 சங்கீதத்தில் அதனுடைய 19:20 வசனங்களை நாம் வாசித்தால் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகளை அந்த சிறைச்சாலையில்
இந்த யோசேப்பு சந்தித்தான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அவனுடைய கால்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? விலங்குகளால் மாட்டப்பட்டிருந்தது. அவனுடைய கால்கள், அவனுடைய கைகள் இப்படி சங்கிலிகளால் கட்டப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு நிலைமை அந்த சிறைச்சாலையில இந்த யோசேப்பு இருந்தான். வேதனை நிறைந்த, கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை அந்த சிறைச்சாலையில் அவன் அனுபவித்தான். ஆனால் நாம 39 அதிகாரம் ஆதியாகமத்தில் அதனுடைய 21 வசனத்தில் வாசித்தால், யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அல்லேலூயா, தேவன் அவனோடு கூட எங்க இருந்தார்? சிறைச்சாலையில் இருந்தார் என்று 39:21 பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, நம்முடைய பிரச்சனைகள் மாறாமல் இருக்கலாம், நம்முடைய அல்லேலூயா போராட்டங்கள் ஒரு மாற்றம் இல்லாமல் வருஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மோடு கூட யார் இருக்கிறார்? நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து நமக்கு அவர் பலத்தையும் கிருபையும் அவர் தருவது மாத்திரமல்ல, நம்மை அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மோடு இருக்கிறவர் வெளியே கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையில நாம் அவரை துதிக்க வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும். இங்கே இந்த 2 இவன் எவ்வளவோ அல்ல யோசித்து பார்த்திருக்கலாம், எவ்வளவோ அவன் நினைத்து பார்த்திருக்கலாம், ஆனால் அவனை அல்லலியா பான பாத்திரக்காரன் மறந்து போனான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படி பலராலும் நாம் மறக்கப்பட்டு இருக்கலாம். சிலருக்கு நீங்கள் உதவி செய்து வெளிநாடுகளில் கடந்து போயிருக்கலாம், நீங்கள் உதவி செய்து நல்ல வேலைகளில் கடந்து போயிருக்கலாம், நல்ல அருமையான தொழில் செய்கிறவர்களாய் மாறியிருக்கலாம். அல்லலியா நீங்கள் உதவி செய்யும் போது அவர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், நான் நல்ல ஆசீர்வாதமாய் வந்த பிறகு உங்களை நான் கவனித்துக் கொள்ளுவேன், உங்களுக்கு நான் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சீக்கிரமாய் என்ன செஞ்சு போயிருப்பார்கள்? மறந்து போயிருப்பார்கள். அவர்கள் ஒரு வாழ்க்கை வரும்போது, ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம், உயர்வு வரும்போது எல்லாவற்றையும் மறந்து உங்களையே மறந்து போயிருக்கலாம். ஆனால் மனுஷன் மறந்தாலும் நம்மை மறவாத ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் அதனுடைய 49:14 வாசித்தால் கர்த்தர் அங்கே சியோனை குறித்து சொல்லுகிறார். சியோன் சொல்லுகிறாள், தேவன் எங்களை என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார் என்று. சியோன் சொல்லுகிறாள், கர்த்தர் எங்களை மறந்து போனார். அல்லது எங்களுடைய கண்ணீரின் அனுபவத்தில் நாங்கள் உடைக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற நாட்களில் கர்த்தரைகளை மறந்து போனார் என்று சியோன் நினைக்கிறான். ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தில் 49:15 வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றார், ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை மறப்பாளோ, தன்னுடைய பால் குடிக்கிற அந்த பிள்ளை அவள் மறப்பாளோ, ஒருவேளை அந்த ஸ்திரீயே மறந்து போனாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அப்படி இந்த யோசேப்பு எல்லாராலும் மறக்கப்பட்டு போனாலும் அல்லது அவனோடு கூட இருந்த கர்த்தர் அவனை மறக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மும்பை பட்டணத்தில் யார் மறந்து போனாலும், யார் கைவிட்டு போனாலும், நம்மை கைவிடாதவரும் மறக்காத ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நினைக்கும் போது நாம் கடந்து போகிற எல்லா வேதனைகள், அந்த துக்கம் நிறைந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முறுமுறுப்புக்கும் இடமில்லாமல், அவிசுவாசத்துக்கு இடமிடாமல், சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ப்ரேஸ் தி லார்ட். இப்போ இந்த 2 41 ஆதியாகமம் அவனுடைய 1 2 ஆன பிறகு அல்லேலூயா பார்வோனுக்கு, எகிப்தில் இருந்த அந்த பார்வோனுக்கு என்ன வந்தது என்று பார்க்கிறோம். ஒரு சொப்பனத்தை அவன் கண்டான். என்ன கண்டான்? ஒரு சொப்பனத்தை பார்வோன் கண்டான். அந்த ஒரே ஒரு சப்பனம், அந்த ஒரே ஒரு சப்பனம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை அல்லேலூயா மாற்றி போட்டது. யோசேப்பினுடைய சூழ்நிலையை அந்த ராஜாவினுடைய சொப்பனம் மாற்றி போட்டது. தேவ பிள்ளையே, ஆண்டவர் அந்த பார்வோனுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே
இல்லை என்றால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சொப்பனத்தை கொடுத்துருக்கலாம். கர்த்தர் நினைச்சிருந்தால் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே, ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே அந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்து ஆண்டவர் யோசேப்பினுடைய சூழ்நிலையை மாற்றி இருக்கலாம். ஆனால் எப்போ பார்வோனுக்கு சொப்பனம் வருகிறது? 2 வருஷங்களுக்கு பிறகு. அப்படியானால் இந்த 2 வருஷங்களாய் யோசேப்பு எங்க இருக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருந்தார். அது தேவனுடைய திட்டமாயிருந்தது. 2 வருஷம் உபத்திரவங்கள், அந்த சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை, அது யாருடைய திட்டமாயிருந்தது? தேவனுடைய திட்டமாயிருந்ததுனால. அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு பிறகுதான் ராஜாவுக்கு என்ன கிடைச்சது? ஒரு சொப்பனமே கிடைச்சது. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் நம்மை குறித்து, நமக்கு எத்தனை நாட்கள், எத்தனை மாசங்கள், எத்தனை வருஷங்கள், நம்ம வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, துக்கம், நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கும் என்பதை தேவன் குறித்து வைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்யிருக்கிறாரு? அவர் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார், அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆகையினால நாம செய்ய வேண்டியதில், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய அந்த திட்டங்கள் நிறைவேறட்டும் சொல்லி ஒப்பு கொடுத்து, எத்தனை மாசங்கள் ஆனாலும், எத்தனை அலலிய வாரங்கள் ஆனாலும், எத்தனை வருஷங்கள் ஆனாலும், நாம் அந்த உபத்திரவத்துக்கு மத்தியிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்வதுதான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கும். யோபின் புஸ்தகத்துல 23 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல யோபு சொல்லும் போது, அவர் என்னை அலலியா புடமிட்டாலும், அவர் என்னை என்ன செய்தாலும், புடமிட்டாலும், என்னை சோதித்து பார்த்தாலும், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்றார். எப்படி விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். பொன் என்று சொன்னால் தங்கம், அது சோதிக்கப்படும். எதில போட்டு சோதிப்பார்கள்? அது சுத்தமான தங்கமா, சுத்தமில்லாத தங்கமா என்று அதை அக்கினியில தீக்குள்ள போட்டுதான் அதை சோதிப்பார்கள். அப்படி சில நிமிடங்கள் அந்த தீக்குள்ளே அந்த தங்கத்தை வைத்து அதை சோதித்து அந்த தீயிலிருந்து வெளியில எடுப்பார்கள். அப்பொழுது கலப்படம் எல்லாம் அந்த தங்கத்திலிருந்து ஓடி போய்விடும். தேவ பிள்ளையே, யோபு சொல்கிறார், நான் அப்படி சுத்த தங்கமாய், என்னை அக்கினியை போல தீ சோதனைக்குள்ள கர்த்தர் அனுமதித்தாலும் நான் அதிலிருந்து வெளியே வருவேன். நான் சுத்த தங்கமாய், கர்த்தருக்கு மகிமையாய் விலையேற பெற்ற வாழ்க்கை வாழ்வேன் என்றார். அதே 23 அதிகாரத்துல 8வது வசனம் அதனுடைய 9, 10 இதெல்லாம் நான் வாசிக்கும் போது, நான் எனக்கு முன்னால ஆண்டவருடைய சமூகத்தை தேடினேன், கர்த்தரை நான் தேடினேன், ஆனால் நான் என்ன செய்ய முடியல, நான் காண முடியல, நான் உணர முடியல என்கிறார். அப்படி இருந்தாலும் அவன் தன்னுடைய வாயிலிருந்து ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக என்ன நியமித்திருக்கிறாரோ அதை என் வாழ்க்கையில என்ன செய்வார், நிறைவேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைய, இந்த 2 வருஷங்களாய் அவன் போராட்டத்தில், வேதனையில, சிறைச்சாலையில கிடந்தான். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு 3 முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். 1, குழியினுடைய அனுபவம். 2, சிறைச்சாலையின் அனுபவம். 3, அது அலலியா பேலஸ் அரண்மனையினுடைய அனுபவம். நீங்க இந்த அலலியா 37வது அதிகாரத்துல அதியாகமம் அதனுடைய 37வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால், 37வது அதிகாரத்திலே அதனுடைய 24வது வசனத்தில் வாசித்தால், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை எங்க போட்டார்கள் என்று பார்க்கிறோம், குழியிலே போட்டார்கள். இந்த குழியில எது நிமித்தம் போட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே நாம பார்க்கிறோம், அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவன் மேல பொறாமை கொண்டார்கள். என்ன கொண்டார்கள்? பொறாமை கொண்டதுனால அவனை குழிக்குள்ள போட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சிலர் உங்க மேல பொறாமை நிமித்தம், பொறாமை, நீங்கள் முன்னால வர்றது, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, இல்லை என்றால் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, அல்லையா நீங்கள் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதமா இருப்பது சிலருக்கு என்னதா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம்.
அந்த பொறாமை நிமித்தம் குழிக்குள்ளே தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தில் கிடக்கலாம். ஆனால் அந்த பொறாமை உங்களுக்கு விரோதமாய் அதிக நாட்களாய் வேலை செய்ய முடியாது. காரணம், உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் அந்த குழியின் அனுபவத்திலிருந்து என்ன செய்ய வல்லவர், அவர் வெளியே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். அப்படித்தான் அவனை வெளியே கொண்டு வந்தார் குழியிலிருந்து. ஆனால் ரெண்டாவது ஒரு அனுபவம், இந்த அலலியா 39 அதிகாரத்தில் இவனுக்கு ரெண்டாவது ஒரு அனுபவம் அங்கே உண்டாகிறது. என்ன அனுபவம்? அதுதான் இந்த சிறைச்சாலையினுடைய அனுபவம். 39 அதிகாரம் ஆதியாகமத்தில் அதனுடைய 14 வசனத்தில் வாசித்தால், பூத்திபாரனுடைய மனைவி அவள் யாருக்கு விரோதமாய், இந்த யோசேப்புக்கு விரோதமாய் பொய் சொல்லி அவன் மேல சில பழிகளை அபாண்டமாய் சொல்லி அவனை அலலியா என்ன செய்தாள், அவனை சிறைச்சாலையில போடக்கூடிய அளவுக்கு அவள் செய்தாள். அப்படி இந்த ரெண்டாவது அனுபவம் சிறைச்சாலைக்குள்ள இவன் வந்தது யாரோ பொய் சொன்னதுனால, யாரோ அபாண்டமான பழியை சுமத்தினதுனால அவன் அங்கே ரெண்டாவது அனுபவத்தில் கடந்து வந்தான். இன்னைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளை, உங்களுடைய சில அனுபவங்கள், சிலருடைய பொய் குற்றச்சாட்டுகள், சிலருடைய பழி சுமத்துதல்கள், நீங்க செய்யாததை செஞ்சதாக சொல்லி உங்க மேல பழியை சுமத்தி உங்களை இல்லாமல் ஆக்கலாம், உங்களை அலலியா அமை நிரந்தரமாய் வீழ்த்தி விடலாம் என்று பார்க்கலாம். ஆனால் நிரந்தரமாய் வீழ்த்துவதற்கு யாராலும் கூடாது, கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் விரோதமாய் பொய் சொல்லி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி எவ்வளவுதான் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தாலும் வீழ்த்த முடியாதபடிக்கு கர்த்தர் மறுபடியும் நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரா பாஷு. அல்லேலூயா ரப். அமே. மூன்றாவது ஒரு அனுபவத்தை தான் பார்க்கிறோம். என்ன அனுபவம்? இந்த அல்லது அரண்மனையினுடைய அனுபவம். இந்த அரண்மனைக்கு எப்படி வந்தான் என்று சொன்னால், அந்த சிறைச்சாலையில ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த தாளந்து, அந்த வரங்கள், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் என்ன செய்தான், அவன் வெளிப்படுத்தினான். அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அவனை கொண்டு வந்தது அலலியா அவனுக்கு பானபாத்திரக்காரன் அல்ல. இதே 41 அதிகாரம் அவனுடைய 38 வசனத்துல பார்வோனே சொல்லுகிறான், இவனுக்குள்ளே யாருடைய ஆவி இருக்கிறது, இவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்கிறது. அப்படி என்றால் அவனை கொண்டு வந்தது யாரு? அவனை கொண்டு வந்தது அலலியா மனுஷன் அல்ல, தேவனுடைய ஆவி அவன் என்ன செய்தது அங்கே கொண்டு வந்த. தேவன் அவனுக்கு தந்திருந்த அந்த வரங்கள், அந்த தாளந்துகள், அந்த அபிஷேகம், அந்த ஆவி அவனை கொண்டு வந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அவருடைய அந்த அபிஷேகம் இருக்கும்போது, அவருடைய தாளந்துகளும் கிருபைகளும் வரங்களும் இருக்கும்போது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை வேற ஒரு லெவல்ல கொண்டு போக முடியாது. கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் உயர்த்த வல்லவர், அரண்மனையை போல அவர் நிறுத்த வல்லவர். இப்படி நிறுத்துவதற்காக 41 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்துல பார்வோனுக்கு அது என்ன வந்ததா, ஒரு சொப்பனை வந்தது. என்ன வந்தது? ஒரு சொப்பனை வந்தது. 41 அதனுடைய 1 வசனத்துல 2 பிறகு அவனுக்கு ஒரு சொப்பனை வந்தது. அந்த பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாகவே பேசினார், தர்சனத்தின் மூலமாய் பேசினார், சொப்பனத்தின் மூலமாய் பேசினார். நீங்க அதியாமம் 20 அதிகாரம் அதனுடைய 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் வாசித்தால், இந்த ஆபிரகாம் கேரார் என்கிற ஒரு இடத்துல பெலிஸ்திய தேசத்திலே கடந்து வந்தான். அங்கு பார்த்தால் ஜனங்கள் அவ்வளவு துன்மார்க்கர்களாக வாழ்ந்தார்கள். ஆகினால 20 அதிகாரம் அவனுடைய 2 வசனத்துல ஆபிரகாம் சாராளை அல்லது மனைவி என்று சொல்லாமல் என்ன சொன்னான், சகோதரி என்று சொல்லி அவன் பொய் சொன்னான். அப்படி பொய் சொன்னதுனால அந்த நாட்டினுடைய ராஜாவா இருந்த அபிமலைக்கு அவளை விவாகம் பண்ணி கொள்ளும்படியாய் அலலியா அவளை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வர சொன்னான். தேவ பிள்ளையே, இந்த ஒரு சம்பவம் நடந்த போதுதான் 20 அதிகாரம் 3 வசனத்துல தேவன் சொப்பனத்தின் மூலமா யாரோடு பேசினார், அந்த அபிமலைக்கோடு பேசி அவனை எச்சரித்தார். அலலியா அவள் ஏற்கனவே திருமணமானவள், அவளுடைய கணவன் ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, அவனை எச்சரித்தாள், நீ அவளுக்கு விரோதமாய் அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் ஏதாவது செய்தால்
உன்னை கொன்று விடுவேன், நீ செத்து போவா என்று அவனை எச்சரித்தார். அந்த ராஜா பயந்து போனான். இப்படி ஒரு எச்சரிக்கும்படியாய் தேவன் சொப்பனத்தில் பேசினார். நாம் இரண்டாம் அதிகாரம், மத்தேயு 2 அதனுடைய 12 வசனத்தில், நீங்கள் 2 ஆரம்பத்திலிருந்து பார்த்தால், முதலியா இயேசு கிறிஸ்துவை காணும்படியாய் யார் வந்தார்கள்? சாஸ்திரிகள் வந்தார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே என்று சாஸ்திரிகள் அவரை வணங்கும்படியாய் வந்தார்கள். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு திரும்பி செல்லும் போது அந்த 2 வசனத்தில் சொப்பனத்தில் கர்த்தருடைய தூதன் அவர்களை எச்சரித்தான். என்ன எச்சரித்தான்? நீங்கள் வந்த வழியே போக வேண்டாம், பாலியா ஏரோதை போய் சந்திக்க வேண்டாம். அவர்களை எச்சரித்ததுனால 2:12 அந்த வசனங்களை வாசித்தால் அவர்கள் வேறு வழியாய் கடந்து போனார்கள். ஒரே ஒரு சொப்பனத்தின் மூலமாய் அந்த தூதன் எச்சரித்த போது அவருடைய வழி மாற்றப்பட்டது, வேறு வழியாய் கடந்து போனார்கள். இப்படி பழைய ஏற்பாட்டில் அநேகரோடு கூட சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். நீங்க மத்திய 27 அதனுடைய 19 வசனத்தை வாசித்தால், பிலாத்து இயேசுவை நியாயந்திருக்கும்படியாய் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறான். இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு அவன் ஒப்பு கொடுக்க முடியும். ஏதாவது சில குறைகளை, குற்றங்களை இயேசு மேல சுமத்தி அவனை கொட்டி ஒப்பு கொடுக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறதுக்கு முன்னால இந்த பிலாத்துவினுடைய மனைவி ஒரு ஆள் அனுப்பி, அவரை ஒன்றும் செய்யாத, அவருக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட நீ சொல்லிடாத, காரணம் அவர் நிமித்தம், அவர் மூலமாய் நான் சொப்பனத்திலே வெகுபாடு பட்டேன் என்று பிலாத்துனுடைய மனைவி ஆள் அனுப்பி சொல்லுகிறார். பிலாத்து பயந்து போனான். தன்னுடைய மனைவிக்கு அந்த நேர்ந்த அந்த சொப்பனத்தை அவன் நினைத்து அவன் பயந்து போனான். அல்லேலூயா! இன்றைக்கு அந்த பயத்தை போலத்தான் இந்த 41 ஆதியாகமம் 1 வசனத்தில் ராஜாவாகிய பிலாலிய பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்ட உடனே அந்த சொப்பனத்தினால் அவன் என்ன ஆகி போனானா? அவன் கலங்கி போனான். அந்த சொப்பனம் என்னவா இருந்தது? அந்த சொப்பனம் என்னவா இருந்தது? 7 அலலியா என்னது? பசுக்கள். என்னதான்? 7 கொளுத்த பசுக்கள். எப்படிப்பட்ட பசுக்கள்? 7 கொளுத்த பசுக்கள். என்ன நதியிலிருந்து ஏறி வருகிறது? அந்த அல் எகிப்தனுடைய நதி, அந்த நைல் நதியிலிருந்து ஏறி வருகிறது. இந்த 7 அலிய பசுக்கள் அங்கே ஏறி அலிய கரை அருகே வந்து நிற்கிறது. அப்பொழுது அந்த சொப்பனத்தில் பார்த்து கொண்டிருந்த போது இன்னும் 7 பசுக்கள் அதே நதியிலிருந்து, அல்லலியா, அந்த கொளுத்த பசுக்கள் அல்ல, 2 அவன் கண்ட 7 பசுக்கள். அது எப்படிப்பட்ட பசுக்களாம்? மெலிந்து போன, அல்லலியா, அவன் நைந்து நெளிந்து போன, அல்லலியா, பார்க்கறதுக்கு ஒரு அழகற்ற அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க 7 பசுக்கள் வெளியே வந்தது. இந்த 2 பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறது. அப்பொழுது அந்த கொளுத்த 7 பசுக்களை எந்த பசுக்கள் தின்று விட்டது? இந்த மெலிந்து போன 7 பசுக்கள் கொளுத்த பசுக்களை என்ன செய்திருச்சு? அது விழுங்கி விட்டது, தின்று விட்டது. அந்த கொளுத்த பசுக்கள் இல்லாமல் போய்விட்டது, காணப்படாமல் போய்விட்டது. இந்த எகிப்தியர்கள் நைல் நதியை தெய்வமாக வணங்கினார்கள். அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய அந்த செழிப்பான வயல்கள், அவங்களுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றிற்கும் அதை சார்ந்து வாழ்ந்தார்கள். இன்னொன்று, இந்த எகிப்தியர்கள் அநேக தெய்வங்களை வணங்கின, அது ஒன்று. அதில் ஒன்று பசுவை எப்படி வணங்கினார்கள்? பசுவை தெய்வமாய் வணங்கினார்கள். அந்த ஒரு பெண் தேவதையாக அதை வணங்கினார்கள். அந்த பெண் தேவதை பூமி முழுவதையும் கட்டுப்படுத்தி அல்லது அதிகாரம் செலுத்துகிற ஒரு தெய்வம் என்று அதை வணங்கினார்கள். இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்திற்கு அதுதான் காரணம் என்று அவர்கள் நம்பி அதை வணங்கினார்கள். ஆகினால பசுவை அவர்கள் தெய்வமாக கருதினார்கள். இப்படி தெய்வமாய் கருதினதுனால அந்த சொப்பனத்துக்கு ராஜா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த சொப்பனத்தினால அவன் கலங்கி போனான். காரணம், வேற ஏதாவது வந்திருந்தால், ஒரு மரம் வந்திருந்தால், வேற ஏதாவது சொப்பனத்தில் வந்திருந்தால் அவன் அவ்வளவு கலங்கியிருக்க மாட்டான். ஆனால் என்ன வந்தது? அவர்கள் நம்புகிற இப்படிப்பட்ட ஒன்று அவனுக்கு சொப்பனத்தில் வந்தவுடனே கலங்கி போனான். அல்லேலூயா ரப்பா! இந்த மெலிந்து போன பசுக்கள் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்து, அது வறுமை, அது வெறுமை, ஒன்றுமில்லாய்மை. அந்த கொளுத்த பசுக்கள் ஆசீர்வாதம், வளர்ச்சி,
அல்லையா ஒரு பெரிய மிகுதியான அமை ஆசீர்வாதத்தை அங்கே காண்பிக்கிறது. எது எதை இல்லாமலாக்கிவிட்டது? அந்த வறுமையும் வெறுமையும் பஞ்சமும் ஆசீர்வாதமான ஏழு பசுக்களை இல்லாமலாக்கிவிட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மெலிஞ்சு போன பசுக்களை நான் பார்க்காது இருக்க முடியாது எனக்கு கிருபச்சேன். அல்லேலூயா ராமா. மெலிந்து போன பசுக்களை எதை காண்பிக்கிறது? அவிசுவாசத்தை, சோர்வுகளை, அலலியா அமை உடைக்கப்பட்ட, அது அமீன் அலலியா முறுமுறுக்கிற, பயந்து ஜீவிக்கிற, கவலைப்படுகிற, கர்த்தரை நம்பாத ஒரு வாழ்க்கை, ஒரு அலலியா அமீன் பாதிக்கப்பட்ட சத்ருவின் கையில் பிசாசுடைய கையில் கிடக்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த நெளிந்த பசுவை போல இருக்கிறது. ஆனால் கொழுத்த பசு என்பது நல்ல ஒரு ஜப வாழ்க்கை, ஆராதிக்கிற வாழ்க்கை, அல்லது கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படி அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய். எது விழுங்கிடக்கூடாது? எது விழுங்கிடக்கூடாது? அந்த கவலை விழுங்கிடக்கூடாது, அந்த அவிசுவாசம் விழுங்கிடக்கூடாது, அந்த பயம் விழுங்கிடக்கூடாது. அநேகருடைய அந்த நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜப வாழ்க்கையா கவலை என்கிற நெளிந்த பசு என்ன செஞ்சிருச்சு? விழுங்கிருச்சு. கவலை பட்டுப்பட்டு ஜபம் இல்லை, ஆராதனை இல்லை, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாமலே போயிருச்சு, காணப்படாமல் விழுங்கிருச்சு. கவலை விழுங்கிருச்சு. ஆராதனை இல்லை, துதி இல்லை, அல்ல வேதவாசிப்பு இல்லை, ஜபம் இல்லை, எல்லாமே என்னது விழுங்கிருச்சு? கவலையும் அவிசுவாசமும் அந்த சாலலியா ஆமேனு முறுமுறுப்பும் இதெல்லாம் விழுங்கிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வராதபடிக்கு ஆண்டவரே நான் அலலியா இது போன்ற பிரச்சனைகளால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படாதபடிக்கு நான் நாளுக்கு நாள் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். பலத்துக்கு மேல பலம், கிருபைக்கு மேல கிருபை, மகிமைக்கு மேல மகிமை, அப்படி நான் நாளுக்கு நாள் இன்னும் உமக்காக வைராக்கியமாய் முன் செல்ல வேண்டும் என்று எத்தனை பேர் நான் ஒப்பு கொடுத்து வாழணும்னு ஆண்டு ஜெபம் பண்றீங்கய்யா? ஆண்டவரே இவைகளுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது, இவைகள் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்க கூடாது, விழுங்கிடக்கூடாது ஆண்டவரே. அவைகள் நெருங்காத படிக்க, நெருங்காத படிக்க. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா ரப்பா. அப்படி இந்த ஏழு பசுக்களை அவன் கண்டான். அதனுடைய அர்த்தத்தை இவன் சொன்னான். அந்த அர்த்தத்தை எப்படி பானபாத்திரக்காரனுக்கு அர்த்தத்தை சொன்னானோ, அந்த ஜெயிலுக்குள்ள வச்சு பானபாத்திரக்காரனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னாலும், அதுபோல இந்த அலலியா இவனுக்கும் ராஜாவுக்கும் உள்ள சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் சொன்னான். அந்த தாளந்து, அந்த கிருபை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருந்தார்? இந்த யோசேப்புக்கு கொடுத்திருந்தார். நீங்க தானியலின் புஸ்தகத்தில் வாசித்தால், தானியலின் புஸ்தகத்தில் இதே போல ஒரு சம்பவம் நடந்தது. தானியலின் புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்தால், தானியல் 2 அதிகாரம் 1வது வசனத்தில் தானியலுக்கு அல்லேலூயா ஒரு சொப்பனம் அங்கே உண்டானது. அந்த சொப்பனம் 2 அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது நேபுகாத்நேச்சாருக்கு என்ன வந்தது? அந்த நேபுகாத், தானியல் புஸ்தகத்தில் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை கண்டதுனால அவனால் தூங்க முடியல, அவன் கலங்கி போனான். அதனுடைய அர்த்தம் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாய். நீங்க 2 அதிகாரம் அல்லது 3-4 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தால், இவனை போல, இந்த பார்வோனை போல அவனும் அல்லது மந்திரவாதிகளையும் ஜோசியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான், நீங்க இதனுடைய அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்லி. ஆனால் யாராலும் அதனுடைய அர்த்தத்தை என்ன செய்ய முடியல? சொல்ல முடியல. கடைசியாய் இந்த தானியல் என்ன செய்தான்? நீங்க 1வது அதிகாரத்தில் தானியலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால், தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய அந்த கிருபை, அந்த கிஃப்ட், அந்த தாளந்து கர்த்தர் யார் கொடுத்திருந்தாரா? யார் கொடுத்திருந்தார்? தானியேலுக்கு இருந்தது என்று தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறார். அந்த அந்த கிருபை, அந்த கிஃப்ட் 2வது அதிகாரத்தில் அது வெளிப்பட ஆரம்பித்தது. ப்ரைஸ் தி லார்ட். இப்போ தானியேலும் சாத்ராக்கு மேசாக் ஆபேத்நேகோ எல்லாரும் 2வது அதிகாரம் அலலியா 15வது வசனத்துக்கு அப்புறம் அவர்கள் இணைந்து செபித்த போது கர்த்தர் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அமைந்த தரிசனத்தின் மூலமா என்ன செய்தார்? விளக்கினார், காண்பித்தார் தானியலுக்கு. ப்ரைஸ் தி லார்ட். அந்த ஒரு சொப்பனத்தை தானியல் சொன்னதுனால 2வது அதிகாரத்தினுடைய கடைசி பாகத்தில் நீங்கள் வாசித்தால், தேசத்திலேயே தானியலை அந்த ராஜா என்ன செய்தான்? உயர்ந்த பதவியில கொண்டு வந்து வைத்தான். ஒரு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்னால்,
அதே போல இப்ப 41 ஆதியாகமம் 41 பார்வோனுடைய சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை இப்பொழுது ராஜாவுக்கு அவன் சொல். ஆனால் அதை சொல்லுவதற்கு முன்பதாக, இந்த யோசேப்பு அந்த அர்த்தத்தை சொல்லுவதற்கு முன்பதாக, யாராலும் முடியாததுனால பானபாத்திரக்காரன் ராஜாவிட்ட சொன்னான், ராஜாவே நான் சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு எபிரேய மனுஷன் அங்கே இருந்தான், எனக்கும் அந்த ரொட்டி சுடுகிறவனுக்கும் சொப்பனம் வந்தபோது எங்களுடைய சொப்பனத்தை அவன் எப்படி சொன்னானோ அந்த சொப்பனத்தின் அர்த்தம் அப்படியே நிறைவேறியது என்று ராஜாவுக்கு அவன் என்ன செய்தான், அந்த சொப்பனம் சொன்னதை குறித்து அதை விளக்கி சொன்னான். இன்றைக்கு தான் எனக்கு ஞாபகம் வருகிறது அவனை பற்றி என்று அங்கே சொன்னான். அப்படி சொன்ன உடனே 41 அதனுடைய 14 வசனத்தில் வாசிக்கிறோம். 41 ஆதியாமத்தில் 14 வசனத்தில் உடனடியாக எப்படி கொண்டு வந்தார்களா, யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து உடனடியாக அவனுடைய வஸ்திரத்தை மாற்றி அவனுடைய முகத்தினுடைய அந்த தாடியை அல்லையா தாடியை என்ன செய்து தாடியை மாற்றி அல்லையா வஸ்திரத்தை மாற்றி அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் நல்லவர். இந்த 2 அந்த சிறைச்சாலையில் வைத்திருந்தார், ஆண்டவர் சிறைச்சாலையில் அனுமதித்திருந்தார், அங்கு வச்சுதான் அவனை ஆயத்தப்படுத்தினார். எங்க வருவதற்கு, ஆம எங்க வருவதற்கு, அரண்மனைக்கு வருவதற்கு கர்த்தர் எங்க வச்சு அவனை ஆயத்தப்படுத்தினாரு, சிறைச்சாலையில் வைத்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இப்படித்தான் ஒவ்வொரு வாழ்க்கையை கர்த்தர் சில குறிப்பிட்ட இடத்துல வச்சு கர்த்தர் என்ன செய்வாரு, ஆயத்தப்படுத்துவார். சில நெருக்கடியான இடங்கள், சில இடத்துல நீங்க வசவு வாங்கலாம், சில இடத்துல உங்களை அழகிய ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு திட்டக்கூடிய இடங்களா இருக்கலாம், அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வேலை செய்யலாம். நீங்கள் வேலை செய்கிற இடம், நீங்கள் தங்கி இருக்கிற, நீங்க இருக்கிற இடத்துல சில நெருக்கடியான ஒரு அனுபவத்துல கர்த்தர் உங்களை அனுமதிப்பார், அதுல உங்களை பக்குவப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அதுல எப்படி பக்குவப்படுத்துவார், உங்க கோபம் எல்லாம் போயிடும், உங்களுக்கு ஒரு அமைதி உண்டாயிரும், ஒரு பொறுமை வந்துடும். இப்படி அதுலயா வசவு வாங்கி பிரச்சனைகள் வாங்கி அந்த வேலை செய்யற இடத்துல பல நெருக்கடிகளுக்கு மத்தியில அல்ல உங்களை கர்த்தர் புதுப்பித்து உங்களை பக்குவப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வர வைக்கிறார் அல்லப்பா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆண்டவர் நீர் என்னை பக்குவப்படுத்தும் போது நான் அதுல மகிழ்ச்சியா இருப்பேன், எத்தனை பேர் சொல்றோம், நீர் என்னை பக்குவப்படுத்தும் போது ஆயத்தப்படுத்தும் போது நான் அதுல சோர்ந்து போகாமல் உம்மை மகிமைப்படுத்தி வாழ்வேன் அல்லப்பா. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவன் அங்க அல்லது சிறைச்சாலையினுடைய கதவு அவனுக்கு திறக்கப்படுகிறது. எதற்காக, இத்தனை வருஷமாய் நீ சிறைச்சாலையில் இருந்தது போதும், இனி கதவு திறக்கப்படுகிறது, அந்த வேதனை முடிந்து போகிறது, அந்த துக்கம் உனக்கு முடிந்து போகிறது, அந்த அலலியா அனுபவம் உனக்கு முடிந்து போகிறது, ஒரு புதிய ஒரு லெவலுக்கு உன்னை கொண்டு போக முடியாது, சிறைச்சாலையினுடைய வாசல் இப்பொழுது திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் வெளியே வரும்படியாய் கர்த்தர் வாசல்களை திறக்கிறார், பிரச்சனையிலிருந்து வெளியே வரும்படியாய் திறக்கிறார். இன்னொரு பக்கம் அரண்மனையினுடைய வாசல் அவனுக்காய் திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அரண்மனையில கடந்து போய் நிற்கும்படியாய் மகிமையாய் நிற்கும்படியாய் அங்கே அவனுக்கு அரண்மனையினுடைய வாசல் திறக்கப்படும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாசல்களை திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. வேற ஒரு லெவல்ல உங்களை கொண்டு போய் நிறுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் அல்லேலூயா. விசுவாசித்தால் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவர் அல்லேலூயா, நான் விசுவாசிக்கிறேன், நன்றி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னை வேகமா என்ன செய்தார்கள், எங்கே கொண்டு வந்தார்கள், அல்லேலூயா அரண்மனையிலே கொண்டு வந்து வைத்தார்கள். சொப்பனத்தை ராஜா சொன்னான், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொன்னான். அப்படி சொல்லும்போது 7 பஞ்சம் வரும். 7 என்ன வரும், எகிப்து தேசத்தில் 7 நல்ல விளைச்சல் உண்டாயிருக்கும், நல்ல தானியங்கள் உண்டாயிருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், நன்மைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். இஸ்ரவேல் எகிப்து தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் அந்த 7 முடிஞ்ச பிறகு மற்ற 7 எப்படி இருக்கும், பஞ்சம், மழை இருக்காது, தண்ணி இருக்காது, எல்லாம் ஒரு பஞ்சம், வெறுமை, எல்லாம் அழிஞ்சு பேர் ஒன்னு இருக்காது 7. அப்ப என்ன செய்யணும், அந்த 41 அதனுடைய 36 வசனத்துல ஒரு ஆலோசனையை இந்த அலலியா யோசேப்பு ராஜாவுக்கு கொடுத்தான். என்ன ஆலோசனை, என்ன ஆலோசனை, அந்த 7 தானியங்கள் நிறைய வரும்போது அந்த தானியங்களை வாங்கி என்ன செய்யணும், அலலியா சேர்த்து வைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், அதை சேர்த்து வைக்க வேண்டும். எதற்காக சேர்த்து வைக்க வேண்டும், அடுத்து வரக்கூடிய மற்ற 7 அந்த பஞ்சத்தினுடைய நாட்களில்
சாப்பாட்டுக்கே ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது சேர்த்து வைக்கப்பட்டவைகள் அந்த 7 வருஷத்துல என்ன செய்யணும், அதை பயன்படுத்தலாம், அதை உபயோகப்படுத்தலாம். அதுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு ராஜாவின் இடத்துல அவன் ஆலோசனை சொன்னான். இன்றைக்குள்ள நாட்களில் சேர்த்து வைக்கணும்னு சொன்னாலே சிலருக்கு அலர்ஜியாய் காணப்படும். அலர்ஜியாப்பா என்னதாய் காணப்படும், அலர்ஜியாய் காணப்படும். காரணம், இந்த நாட்களிலே சேர்த்து வைக்கிற ஒரு சின்ன சேர்த்து வைக்க ஒரு சேமிப்பு என்பது இல்லாத ஒரு நிலைமை. அலலியா அமை வரவுக்கு மேல செலவழிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே சேமிப்புக்கே இடமில்லாத நிலைமையில காணப்படலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் நம்ம அங்கே வாசிக்கும் போது மறுபடியும் 6வது அதிகாரம் 6 நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால், அல்லேலூயா, நீங்கள் யாரிடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள், யாரிடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார், எறும்பினிடத்துல போய் நீங்கள் என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். அல்லேலூயா ஆண்டவர் சொல்றார், எறும்பினிடத்துல போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த எறும்பு என்ன செய்கிறது, சம்மர் இந்த கோடை காலத்துல சம்மட்டயத்துல அது சும்மா இருக்காது, எல்லா எறும்புகளும் ரொம்ப பிஸியாய் சம்மட்டயத்தில் அங்கேயும் இங்கேயும் வேகமாய் ஓடி ஆடி ஒன்றொன்றாய் உருட்டி கொண்டு வரும். ஏதாவது ஒரு சின்ன தானியம் ஏதாவது கிடைக்குதா, அதை உருட்டி 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 அவைகள் எல்லாம் அதுலேயே ரொம்ப பிஸியாக தாங்காபிஸ்தா ஆகாரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கும், எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து வைக்கும். எதற்காக இந்த அதுலேயே சம்மரில் இப்படி கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது என்றால், அந்த ரெய்னி சீசனில் அந்த விண்டர் சீசன்ல அவைகள் போய் ஆகாரத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஆகாரம் கொண்டு வர முடியாது. அப்ப ரெய்னி சீசன்ல அவர்கள் போய் ஆகாரத்தை சாப்பாட்டுக்காக கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை வரும் என்று முன்னறிந்து அவர்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு புத்தி ஒரு ஞானம் அந்த எறும்புகளுக்கு இருந்து அவைகள் என்ன செய்யுமா, அவைகள் அதை சேர்த்து வைக்கும். அதுலயே ரெய்னி சீசனுக்காக விண்டர் சீசனுக்காக இப்படி ஒரு ஆலோசனைய யோசேப்பு அந்த 7 வருஷ ஆசீர்வாதத்தினுடைய நாட்கள்ல அந்த 7 வருஷ பஞ்சகாலம் தீர்வு வரைக்கும் அதை பயன்படுத்த முடியாது சேர்த்து வைக்க சொன்னான். அல்லேலூயா. அப்பதான் 41வது அதிகாரம் 38வது வசனத்துல அந்த ராஜா ஆச்சரியப்பட்டான். அல்லேலூயா, தேவனுடைய ஆவியானவர் இவனுக்குள்ள இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது, யாரும் பார்க்க முடியாது. இவனுக்குள்ள யார் இருக்கிறாரு, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறதை மற்றவர்கள் காண முடியும்னு எத்தனை பேர் சொல்ல முடியாதுப்பா. அல்லேலூயா. நமக்குள்ளே அந்த கிருபை அந்த அல்லேலூயா அபிஷேகம் அந்த தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறத மற்றவர்கள் காண முடியும், அறிய முடியும், உணர முடியும். அந்த அளவுக்கு ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடைசி காலத்தில் வாழுகிற தேவ பிள்ளைய நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம நிச்சயமாய் அல்லேலூயா எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே என்ன உண்டு, விடுதலை உண்டு. என்ன உண்டு, விடுதலை உண்டு. எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு, ஒரு மாற்றம் உண்டு. அந்த ஆவியானவர் ஒரு விடுதலையை கொடுத்தார், அரண்மனையில் கடந்து வந்தார். அல்லேலூயா அவனுக்குள்ளே ஆவியா. நீங்கள் 5வது அதிகாரத்தில் தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், தானியேலே ஒரு பெரிய ஒரு நிலைமைக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பாபிலோன் வந்ததற்கு காரணம், 5வது அதிகாரத்தில் அவனுக்குள்ள என்ன இருந்ததா, ஒரு விசேஷத்தை ஆவி அவனுக்குள்ள இருந்தது. பிரைஸ் தி லார்ட். அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்ததா, ஒரு விசேஷத்தை ஆவி தானியேலுக்குள்ள இருந்தது. ஆராதிக்கிற தேவ பிள்ளைய உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன ஆவியை வச்சிருக்கிறாரு, ஒரு விசேஷத்தை ஆவி, பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார், வேற லெவலுக்கு அவர் கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். 41வது அதிகாரம் கடைசியாக அதனுடைய 42, 43 இந்த வசனங்களை வாசித்தால், இவ்வளவு அல்லேலூயா எங்கேயோ கடந்த அவனை, எப்படியோ சிறைச்சாலைக்குள்ள வாழ்ந்து அவனை கடந்த அவனை, சொந்த சகோதரர்களால் அல்லேலூயா அவன் என்ன செய்து தள்ளப்பட்டு, அல்ல யாரோ அவனை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு வரப்பட்டு அரண்மனைக்குள்ள வந்த பிறகு ராஜா அவனுக்கு கொடுத்த 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, அவனுக்கு என்ன கொடுத்தார் என்று பார்க்கிறோம், அவன் போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி யாருக்கு கொடுத்தான், இந்த யோசேப்புக்கு கொடுத்தான். இந்த மோதிரத்தை நீங்கள் வேதத்தில் பார்த்தால், அமால் எஸ்தரின் புஸ்தகத்திலையும் அகாயின் புஸ்தகத்திலையும் இந்த மோதிரம் என்பது அதிகாரத்தை காண்பிக்கிறது.
எதை காண்பிக்கிறது? அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஒரு லெட்டரை எழுதி அந்த ராஜாவினுடைய சிக்னேச்சர் என்பதற்காக அந்த ராஜாவினுடைய மோதிரத்தை என்ன செய்வார்கள்? வைத்து அங்கே ஸ்டாம்ப் பண்ணுவார்கள் அந்த லெட்டரில். என்று சொன்னால் அந்த லெட்டருக்கு யாருடைய அதிகாரம் இருக்கிறது? ராஜாவினுடைய அதிகாரம் இருக்கிறது. அதிகாரத்தை காண்பிக்கிற ஒரு மோதிரம் தான் அல்லேலூயா இப்பொழுது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா யாருக்கு? இந்த யோசேப்புக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதிகாரத்தினுடைய மோதிரம் என்ன தந்திருக்கிறாரு? அதிகாரத்தினுடைய மோதிரம். விசுவாசின் மேல அதிகாரம், அல்லைய சர்வ சேனையின் மேல் அதிகாரம். கர்த்தர் நமக்கு இந்த பூமியில இருக்கும் போது பெரிய அதிகாரத்தை தந்து அதிகாரத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்தார். ஆனால் இப்பொழுது கர்த்தர் பரலோகத்தின் அதிகாரத்தினால நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக அவனுக்கு என்ன தரப்பட்டது? வேற வஸ்திரம். 41:42 அந்த சிறைச்சாலையினுடைய அந்த வஸ்திரம் மாற்றப்பட்டு இப்பொழுது அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம், ஒரு வெண்மையான வஸ்திரம், அரண்மனையினுடைய வஸ்திரம் அங்கே தரப்பட்டது. என்ன வஸ்திரம்? அரண்மனையில் போய் நிற்கணும்னு சொன்னால் எந்த வஸ்திரம் போட்டுட்டு போய் நிற்க முடியாது. சிறைச்சாலையுடைய வஸ்திரத்தை போட்டு அரண்மனையில் போய் நிற்க முடியாது. சிலர் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகணும்னா அங்கே என்ன கொடுப்பாங்க? அங்கே ஒரு வஸ்திரத்தை கொடுப்பாங்க. அல்லேலூயா ரப்பா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வஸ்திரம் உண்டு. ஆனால் பரலோகத்தில் நிற்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரு? ஒரு வஸ்திரத்தை நமக்கு கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். எதனால் விசுவாசிக்கணும்? பரலோகத்தில் நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வஸ்திரத்தை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வெண் வஸ்திரம். ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தந்து பரலோகத்தில் நிற்க நம்மை தகுதிப்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா ரப்பா. மூன்றாவதாக வஸ்திரமும் மோதிரம் மாத்திரமல்ல, அவனுக்கு என்ன கிடைத்தது? 43 அல்ல 43 அந்த ராஜா ஏறுகிற அந்த ரதம் எனது ரதம். ரதம் என்று சொன்னால் அந்த ராஜாவினுடைய பிரயாணத்தில் பிரயாணம் என்று சொன்னால் அது ராஜாவுக்கு மட்டுமே பயன்படுகிற ஒரு ரதம். வேற யாரும் அந்த ரதத்தை பயன்படுத்த முடியாது. அந்த ரதம், ராஜாவினுடைய அந்த ரதம், இரண்டாவது ரதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இவனுக்கு கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. அந்த ரதத்தில் போகும்போது ஜனங்கள் எல்லாரும் அவன் என்ன செய்ய வேண்டுமா? இவனை கும்பிட வேண்டும். அல்லேலூயா. சிரம் தாழ்த்து கும்பிட வேண்டும். அந்த ஒரு பெரிய கட்டளை அங்கே கொடுக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை தாவியதுக்கு வந்தது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கர்த்தர் நம்மளை அரண்மனையில் கொண்டு வரும்போது அரண்மனை வாழ்க்கை நான் வாழ்வேன்னு எத்தனை பேர் சொல்றீங்கப்பா? இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் அவங்கள ஆல்ரெடி அரண்மனை வாழ்க்கையில் கொண்டு வந்த பிறகும் என்ன வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க? அரண்மனையிலையும் என்ன வாழ்க்கை தான் வாழ்வாங்க? சிறைச்சாலையினுடைய வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அந்த பழச மறக்க மாட்டாங்க. இதை மறக்க மாட்டாங்க. அந்த பழசு மாதிரியே தான் இருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, உயர்த்தும் போது, அல்லேலூயா, ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு நிலைமைக்கு கர்த்தர் நிறுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த பழைய கவலை வேண்டாம். அந்த பழைய வேதனை, பழைய துக்கம் அது அல்ல. இன்னைக்கு மகிமையான வேற ஒரு லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகும்போது அதுல நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ தேவையான கிருபைகளை கோர்த்து அவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இத்தனை பேர் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவாரப்பா. அல்லேலூயா. எங்கேயோ கடந்த இந்த யோசேப்பை, எப்படியோ கடந்த யோசேப்பை, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல, அப்படி அவனை மகிமையாய் கொண்டு வந்த கர்த்தர். அல்லவி கர்த்தர் உங்களை 10 வருஷத்துல 20 வருஷத்துல அவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றத்தில் கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்துவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயாப்பா. அல்லேலூயாப்பா. அப்படி இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு சொப்பனத்தினால அந்த ராஜா கலங்கி போயிருந்தான். இன்னைக்கு ஒரு கொரோனா என்கிற ஒரு வைரஸ்னால உலகமே கலங்கி போயிருக்கிறது. உலகமே கலங்கி போயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவான் 14:1 அவர் சொல்லும்போது, உங்கள் இருதயம் என்ன செய்யாதிருப்பதாக, கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகமே கலங்கினாலும், உலகமே கதறினாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் நம் ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோம் ரப்பா. அல்லேலூயா ரப்பா. நாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, எனக்கு பயத்தின் ஆவி அல்ல, நீர் தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா.
Thank you, Jesus. Hallelujah, Rabba. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Praise the glory. Hallelujah, we praise you. Amen. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து, ஒரு மாற்றத்தை கொடுத்து, மகிமையாய் அரண்மனை வாழ்க்கை வாழ வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பின் தேவனே, நீர் நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இன்றைக்கு என்னோடு இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. அல்லேலூயாவை பிரைசியோ. ஒவ்வொரு நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, ஒரு உயர்வின் பாதையில, ஒரு அல்லேலூயா மேலான பாதையில என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறபடினால் நன்றி ஆண்டவரே. அரபா, அல்லேலூயாவை பிரைசியோ. ஆமென். வருத்தங்கள் யாவற்றையும், கண்ணீர் யாவற்றையும் மறக்க செய்யும்படியாய் உயர்ந்த ஸ்தானத்தில், ஒரு உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீர் என்னை கொண்டு வருகிறபடினால் நன்றி ஆண்டவரே. அரபா, அல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா அரபா, அல்லேலூயா. உலகம் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கும் போது, உலகம் இன்றைக்கு வேதனையோடு, துக்கத்தோடு, ஓ பயத்தின் அல்லேலூயா அதிகாரத்தினுடைய அந்தரத்தில், அந்த பயத்தினுடைய பயத்தினுடைய அதிகாரத்தில் கிடக்கும் போது, ஹல்லேலூயா, உம்முடைய அதிகாரத்தை தந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. உம்முடைய கிருபை தந்திருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ. உம்முடைய கிருபை தொடர்ந்து தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா அரபா, ஹல்லேலூயா அரபா. தேங்க்யூ. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உம்முடைய பாதுகாப்பை நீர் வைக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இந்த மும்பை பட்டணத்தில், இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கரம் ஒவ்வொரு மேலும் இருந்து, உம்முடைய அபிஷேகம் இருந்து, உம்முடைய ஆளுகை இருந்து, உம்முடைய சமூகம், உடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் இன்று முதல் நீர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி அப்பா. ரபா, அல்லேலூயா. கிருப தாங்கட்டும், உம்முடைய பலம் தாங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் தாங்கட்டும், ஆசீர்வதியும். ஆமென். வி பிரைஸ் யூ, க்ளோரி, ஹல்லேலூயா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. அமேன். பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், வேதனைகள், துக்கம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. அல்லேலூயா. உயர்வு உண்டாகட்டும், ஒரு நன்மை வரட்டும், ஆசீர்வாதம் இப்பொழுதே கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.